ஸோ ஒரே ஒரு ஆளை வச்சு என்னோட வீட்டு மொட்டை மாடியில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது, ஃபோன் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் அவங்கள வச்சு எனக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டூடியோ மாதிரி வச்சு மோர் தென் 50+ இவெண்ட்ஸ்க்கு மேலே நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 0 இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ நான் அதில் படித்து அந்த வந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொண்டு வந்தது தான். ஸோ இப்போ நான் என்னோடய ஃபேமிலியை நானே ரன் பண்ணுற அளவுக்கு ஓரளவு வந்து நான் என்னோடய பிராண்டை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். பொதுவாக வந்து பொண்ணுங்கன்னா வீட்டில் வந்து டெய்லரிங் பண்ணுவாங்க, ஆரி ஒர்க்ஸ், எம்ப்ராய்டிங், டியூஷன் எடுப்பாங்க, அந்த மாதிரி தானே பண்ணுவாங்க. நீ எப்படிமா ஃபிட்னஸ்க்குள்ளே வந்த அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. வணக்கம், என் பேர் திவ்யா. நான் சர்வ யோகா ஃபிட்னஸ் சென்டர்னு சொல்லிட்டு மதுரையில் முனிச்சாலை மெயினில் ஒரு ஃபிட்னஸ் ஸ்டுடியோ ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் வந்து டயட்டீஷியன் ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் சர்டிஃபைட் யோகா ட்ரைனர். நம்ம கிளாஸில் என்னெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெயிட் லாஸ், வெயிட் கெயின், பிசிஓடி ப்ராப்ளம், பிசிஓஎஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஃபெர்டிலிட்டி, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸில் வந்து இருக்கிறவங்களுக்கு நல்ல சொல்யூஷன் வந்து டயட் மூலமாகவும் எக்ஸசைஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மூலமாகவும் நம்ம வந்து சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கோம். ஆஃப்லைன் மட்டும் கிடையாது, நம்ம ஆன்லைன்லேயும் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். மோர் ஓவர் இது வந்து ஃபுல்லாமே விமன்ஸ்க்கான ட்ரைனிங் தான். ஸோ ரொம்ப ரொம்ப என்டர்டைனிங்காக அவங்களை வந்து என்கேஜிங்காக பண்ணுற மாதிரியான ட்ரைனிங் தான். ஸோ யோகானா எல்லோரும் என்ன நினப்பாங்க, ரொம்ப போரிங்காக ஒரே போஸ்டே திரும்ப பண்ண சொல்லுவாங்க, இல்லை கண்ணை மூடி உட்கார சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காது. நம்ம கிளாஸில் வந்து யோகாவும் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், அது போக நிறைய ஒர்க் அவுட், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஏரோபிக்ஸ், டான்ஸ், மியூசிக் போட்டு பண்ணுற மாதிரி, ஜூம்பா, அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸசைஸும் பண்ணுறோம். ஸோ மெயினாக வந்து இது வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும், அது போக நிறைய இஷ்யூஸ்னால அஃபெக்ட் ஆகிருக்கிற விமன்ஸ்க்குமே நம்ம வந்து டயட் மூலமாகவும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலமாகவும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு செஷன் தான் கண்டக்ட் பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். பொதுவாக வந்து பொண்ணுங்கன்னா வீட்டில் வந்து டெய்லரிங் பண்ணுவாங்க, ஆரி ஒர்க்ஸ், எம்ப்ராய்டிங், டியூஷன் எடுப்பாங்க, அந்த மாதிரி தானே பண்ணுவாங்க. நீ எப்படிமா ஃபிட்னஸ்க்குள்ளே வந்த அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. ஆக்சுவலாக நானுமே ஒரு டெய்லர் தான், ரொம்ப வருஷமாக வந்து டெய்லரிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது என்ன என்ன பண்ணிச்சுன்னா, நான் உட்காந்தே ரொம்ப நேரம் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கிறனால எனக்கு ரொம்ப வெயிட் வந்து கெயின் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 25+ மேலே என்னால் வந்து இந்த வெயிட் கெய்னிங்காக ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ சரி, நம்ம இந்த ஏஜில் வந்து கம்மியான ஏஜில் வந்து நம்ம ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக அது வந்து ரெக்கவர் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சி தான் அந்த ஃபிட்னஸ் ஸ்கூலில் நான் போனேன். ஜஸ்ட் நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணி பார்ப்போம், நமக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணி பார்ப்போம், எதாவது சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் ஒரு சும்மா சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உட்காந்து ஒரு அசைவும் இல்லாமல் வேலை பார்க்குறோம், டெய்லரிங்னாலே அதுதானே, ஜஸ்ட் ஸ்டிச் பண்ணிட்டே இருப்போம் எந்த நேரமும். ஸோ இது நம்ம நல்லா கை காலெலாம் அசைச்சு பண்ணும்போது எனக்கே ஒரு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங் கிடச்சிச்சு. வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்றத காரணம் ரொம்ப வந்து மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. சரி, நம்ம இதையே இன்னும் நல்லா பண்ணக்கூடாது, நம்ம ஏன் இன்னும் 4 பேருக்கு இதை வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன தாட் தான். சரி ஓகே, நம்ம தெரிஞ்ச நாலேஜை வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸை ஃபஸ்ட்டு கேட்டு பார்ப்போம், கிளாஸ்க்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு அக்காட்ட தான் கேட்டேன், அது என்னோட நெய்பர் தான் அவங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டேன், ஓகேப்பா நீ நல்லா பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க வந்தாங்க. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஒரு ஃபிசிக்கல் கிளாஸு. ஸோ ஒரே ஒரு ஆளை வச்சு என்னோடய வீட்டு மொட்டை மாடியில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது, ஃபோன் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் அவங்கள வச்சு எனக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது நீ பண்ணுறது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பாக என்னோடய ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படி சொல்லி அவங்க மூலமாக வந்தவங்க தான். அப்படி வந்து ஒரு 2-3 பேர் வந்தாங்க. நான் ஒரு 6 மந்த்ஸாக பண்ணிகிட்டே தான் இருந்தேன் மொட்டை மாடியில். ஸோ அப்படி ஒரு 5-6 பேர் அப்படி தான் வருவாங்க. ஸோ எனக்கு போதும், இது நம்ம பண்ணுறோம், ஒரு 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னால எனக்கு ஒரு மனசில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. சரி, இன்னும் நம்ம நல்லா பெரிய லெவலில் கொண்டு போவோம், ஆன்லைன்லலாம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிட் டைமில் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், வெளியூரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் மாதிரி கிளாஸ் எடுக்கிறேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள், எல்லாருமே கேட்பாங்க நீ சர்டிஃபைடா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, நம்ம அதை சர்டிஃபைட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், அதுக்கு அமௌண்ட் தேவை. ஸோ இவங்ககிட்ட வர ஃபீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு 2-3 மந்த்ஸ் அதை வந்து சேவிங்ஸ் பண்ணி, ஸோ நான் ஒரு பிராண்டான ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே பெரிய லெவலில் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் ஒரு இன்ஸ்டியூட்டில் நான் வந்து படித்தேன். படித்து இன்டர்நேஷ்னல் சர்டிஃபைட் யோகா ட்ரைனர். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நான் எந்த ஒரு கண்ட்ரி, எந்த ஒரு எங்கே வேணால் நம்ம வந்து யாருக்கு வேணால் நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம், ஆன்லைன் ஆஃப்லைன் எங்கே வேணால் நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இப்படி படித்து வந்தது தான், நான் இப்படி ஸ்டார்ட் பண்ண தான் என்னோடய ஜேர்னி. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஸ்டூடியோ மாதிரி வச்சு
மோர் தென் 50+ ஈவெண்ட்ஸ்க்கு மேலே நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ நான் அதில் படித்து அந்த வந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொண்டு வந்தது தான். ஸோ இப்போ நான் என்னோட ஃபேமிலியை நானே ரன் பண்ணுற அளவுக்கு ஓரளவு வந்து நான் என்னோட பிராண்டை வந்து நான் செட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து 3 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். இந்த ஃபிட்னஸ் கிளாஸ் எல்லாமே ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்னா, இப்போ இந்த பிஸ்னஸ்ன்னு கிடையாது, அஸ் அ விமனா எந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து எடுத்தோடனே வந்து நம்ம பெரிய லெவலுக்கு போயிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக போக முடியாது. ஸோ நம்ம வந்து எனக்கு 1 இயர் வரைக்குமே 5 கிளைண்ட்டை தாண்டினதே கிடையாது. ஸோ நான் என்னால் என்ன முடியும் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணுவோம். எத்தனை பேர் ஒரு ஆள் வந்தாலும் நான் கிளாஸ் எடுப்பேன். ஸோ வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த இதில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ மோர் ஓவர் என்ன பிஸ்னஸ் நீங்கள் பண்ணாலும் ஓகே, இன்றைக்கி ப்ராஃபிட் கிடைக்கல, நான் இன்னைக்கு பிஸ்னஸ் ரொம்ப டல்லா, பிஸ்னஸ்னாலே அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் வந்து பண்ணுற வேலையை வந்து லவ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ நம்ம கண்டிப்பாக லவ் பண்ணால் கமிட்டடாக இருக்கும், லவ் பண்ணலைன்னா அது நமக்கு தேவையில்லை இல்லையா. ஸோ அதனால் ஸோ கண்டிப்பாக நம்ம பண்ணுற வேலையை ரொம்ப வந்து நேசித்து நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் எடுக்கிறீங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு மைண்டுக்கு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும், நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பீங்க. இப்போ வீட்டில் சப்போர்ட் பண்ணல, எனக்கு எதுவுமே மோட்டிவேஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் எடுத்த பிஸ்னஸை விட்டுறாதீங்க. ஸோ நிறைய பேருக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வீட்டில் சப்போர்ட்டும் இருக்கும், இல்லாதவங்களும் இருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து ஒரி பண்ணிக்காமல் நமக்கு பிடிச்சிருக்கா அதை நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபியூ இயர்ஸ் கூட ஆகலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. நம்மளோட லைஃப் தான், நம்ம ஒரு 3 இயர்ஸ் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணுவோமே, நம்ம பண்ணி நம்ம அதை சக்ஸஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் 1 இயர் 2 இயர் அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. எத்தனை வருஷம்னாலும் சரி, எனக்கு பிடிச்ச வேலையை நான் பண்ணுறேன். நான் வந்து ஒன்லி குக்கிங் கிட்ஸ் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வட்டத்தில் இருக்காமல் பெரிய லெவலில் நான் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள், நீங்களுமே ஒரு பெரிய லெவல் சக்ஸஸை வந்து அப்கிரேட் பண்ண முடியும். மோரோவர் உங்களுக்கு வந்து யோகா சம்மந்தமாக இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஓகே, எந்த ஊரில் இருந்தாலும் ஓகே, ஆன்லைன் மூலமாக கூட நம்ம கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். டயட் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் எனி டைம் எனக்கு கால் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.